இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்த் ஈஸ்ட் மக்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃபுங்க. சத்தியமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோடு இங்கே வந்து கண்டிஷன்ஸ் கொஞ்சம் பயங்கரமாக தாங்க இருக்குது. மழை ஆரம்பிச்சதுன்னு நிற்கவே மாட்டேங்குது. நம்ம நேர்த்தி இந்த இடத்துக்கு வந்தோம், அப்போத்துலேருந்து நிற்கவே மாட்டேங்குது. மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்களேன், 100% மழை கொட்டு கொட்டும் கொட்டும் தான் போட்டிருக்குது. நம்ம இங்கே வந்தது வந்து இந்த மான்சூன் பார்க்குறதுக்காக தான். பட் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ப்ளஸ் நம்ம போக வேண்டிய இடத்துலலாம் என் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர் இருக்காங்க. நம்ம சூக்கோவில் வந்தாங்களா, அவங்களாம் கேட்டதுக்கு பயங்கரமாக லேண்ட்ஸ்லைடு அந்த பக்கம்லாம் அப்படின்ட்டாங்க. தெரிஞ்சேன்னு ரிஸ்க் எடுக்கிற, ரொம்ப ஓவராக பண்ணுற அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் வார்த்தையை மதித்து நம்ம இப்போது ரிட்டர்ன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோங்க. நார்த் ஈஸ்ட் மான்சூன் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம், பார்த்ததுலேயே தெரிஞ்சிச்சு இது கூட விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம விண்டர் லடாக்கே பரவாயில்ல, இது அதோட பயங்கரமாக இருக்குது. அதனால கரண்ட் அவைலபிலிட்டியில் ஒரு வண்டி போட்டு வச்சுருக்காங்க. இந்த ரூட்லேயே ரொம்ப ஸ்லோவஸ்டான ட்ரெயின் இது, கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அகர்தலாலேருந்து ஷெல்டா போகிற வண்டிங்க. இப்போது அகர்தலாவில் வந்து உங்களுக்கு மொத்தமாக ட்ராக்லாம் அடிச்சுட்டு போயிட்டதுனால அந்த பக்கம் வண்டி போகல. இது எங்கேயோ லும்டிங்கோ இல்லை கவஹாட்டிலேருந்து தான் வருது. இப்போ நம்ம பங்கைகான்லேருந்து இதை வண்டி ஏற போகிறோம். ஸோ வாங்க அப்படியே போகலாம். கண்ணு பொங்க பொங்க 2:20 வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ட்ரெயினுக்காக. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ண முடியலேன்னு. பட் நம்மளுக்கு வந்து சேஃப்டி தான் முக்கியம், அதனால் ஒரு 1 வீக் முன்னாடி போகிறோம், அவ்வளோதான். இப்படின்னா இந்த அருணாச்சல் சைடு மட்டும் போயிருந்தால் ஒன்றும் நல்லா இருந்திருக்கும். பட் அங்கே வந்து ரொம்ப லேண்ட்ஸ்லைடாக இருக்கும், ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இப்போதுக்கு போகாதீங்க ப்ரோ அப்படின்னு எல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம கேட்டு தான் ஆகணும். இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்கெட்டு நம்ம கையில் இல்லை. இப்போது இது ஒரே ஒரு கரண்ட் அவைலபிலிட்டியில் கல்கட்டா வரையும் கிடச்சிது. கல்கட்டாலேருந்து சென்னை எப்படி போக போகிறேன்னு தெரியாது. என் கூட சஸ்பென்ஸோடு நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் அப்படியே. இங்கே இஷ்யூவே இந்த வெதர் கண்டிஷன்ஸ் தான். உங்களுக்கு கண்ணுக்கு தெரிதான் தெரியல, ட்ராக்லலாம் தண்ணி தேங்க ஆரம்பிச்சிருச்சிங்க. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இன்டென்சிட்டியோடு இங்கே மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு வேலை இப்போ கிளம்பலனா இங்கேயே கூட மாட்டிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து எல்லாம் ரொம்ப சகஜம் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம கவஹாட்டியில் நம்மளுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, இந்த ஜூகோ வேலி ஃப்ரெண்ட்ஸ்லாம், அவங்களாம் தான் ப்ரோ இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சகஜம் ப்ரோ, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்துருவோம். பட் நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய ஹில்லையோ அங்கே போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா ரெஸ்கியூக்கே ரொம்ப நாள் ஆகும், நீங்கள் அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்றாங்க. ட்ராக்லாம் தண்ணி தேங்குது, அதனால் நம்ம கேட்டு தான் ஆகணும். இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரி லொக்கேஷனை போய் ஒரு கை பார்த்துறது பெஸ்ட்டா, இல்லைனா வந்து ஓகே கொஞ்சம் தானே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் போகிறது பெஸ்ட்டா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நார்த் ஈஸ்ட் மான்சூனு வேற மாதிரி, நீ சீரியஸாக இப்போ கூட ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎம்யூவில் ஏறி கவஹாட்டி சைடு போனாங்கன்னு தோணுது. ஆனாலும் ஐயோ எப்படி சொல்கிறது புரிய இருக்கும் இல்லைங்க. போங்க, ஒரு வாரம் தான் இருக்குது ஒன்றும் நம்ம ட்ரிப் முடியறதுக்கு. ஆனால் அந்த ஒரு வாரம் விட்டு போக இது மாற மாட்டேங்குது, எப்படி விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே பாருங்கள் ட்ராக்கில் எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்குதுன்னு சொல்லிட்டு வண்டி வருது. ஏறுற வரைக்கும் அந்த கன்ஃபியூஷன் போகாது போல இருக்கு. என்ன பண்ணலாம், விண்டர் லடாக்கில் இப்படி தான் போயிட்டு காலெல்லாம் வந்து செதஞ்சு போய் வந்தோம். புரியலங்க என்ன பண்ணலான்னு. வெதர் தான் இன்னைக்குமே வின் பண்ணும் நம்ம ஆட்டம். டிமாண்ட் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். நான் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த வண்டி எனக்கு வந்து ஈஸியாக சீட்டு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து ரொம்ப நேரம் போவான் இருக்கிறதுலே ஐஎஸ்டி டைம் நம்ம சரேகாட்டோட குறைஞ்சது ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா போவான். இது இல்லாமல் டிலே வேறு அதிகமாக இருக்கும் இந்த வண்டிக்கு. ஆனால் இதில் தான் உங்களுக்கு ஈஸியாக சீட்டு கிடைக்கும், அசால்ட்டாக உங்களுக்கு கரண்ட் அவைலபிலிட்டியில் போட்டு தூக்கிடலாம் சீட்டை உங்களுக்கு. இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வண்டி ஏறணும்னா நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு மேலே தாங்க போய் சேருவோம் நம்ம கல்கட்டாக்கு. அந்த அளவுக்கு இதில் வந்து ஜாலியாக பொறுமையாக போய் சேரலாம். வாங்க ஏறுவோம், ஏறி ஒரு தூக்கத்தை போடலாம். பயங்கர தூக்கமாக வருது, முதல்ல தூக்கி எந்தாலே டிப்ரெஷன்லாம் போயிடும். வாங்க போவோம், நல்லா சூப்பர் சுத்தமாக இருக்குங்க. இதுதான் சொல்கிறேன் அந்த நார்த் ஈஸ்ட் ஃப்ராண்டியர் ரயில்வேஸ் மெயின்டெனன்ஸ்னால் நல்லாவே இருக்கும் வண்டி. இதை பாருங்கள் நல்லா ஃப்ரீயாகவே சூப்பராக இருக்குது. கிளம்புவாங்க, காலைல உங்களை மீட் பண்ணுறேன். இப்போதுக்கு குட் நைட். இதை தாங்க எல்லோரும் அமைச்சு பாரு பாரு அப்படின்றாங்க. நம்ம போக வேண்டிய அந்த பாசிக்காட்டு ஏரியாவில் தான் பூரா பிரச்சனையுமா.
இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. பட் என்ன பண்ணுறது, இதை பார்க்க தான் நம்ம இங்கே வந்தோம் ஆக்சுவலாக. விடுங்க பார்த்துக்கலாம், நேச்சர் தான் எப்பவுமே அல்டிமேட்டு, ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து இது நம்ம கையில் எதுவுமே இல்லை, எப்படி வேணால் ரொம்ப தப்பாக போகலாம். அதனால் நார்த் ஈஸ்ட் மக்களுக்காக எல்லாம் ஒரு தடவை ப்ரே பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கிளம்பலாங்க நார்த் ஈஸ்ட்டை விட்டு. பிகாஸ் நார்த் ஈஸ்ட் மான்சூன் இஸ் வெரி ஸ்பெஷல். நான் உங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரியே தாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமு, போக முடியுமான்னு தெரியாதுன்னு நான் சொல்லி தான் ஆரம்பித்தேனே ஃபஸ்ட்டு வீடியோவில். அதே மாதிரி நம்ம ஆல்மோஸ்ட் வந்தோம், கிட்ட ஃபுல்லாக போக முடியல, நேச்சர் வின்ஸ் அவ்வளோதான். இந்த சிலிகுரி பக்கம்லாம் இதாங்க ஃபேமஸ்ஸு. நம்ம ஊர்லலாம் வந்து மலைப்பிரதேசத்தில் தான் டீ விளை வச்சு பார்த்துருப்போம். இவங்க வந்து ஃப்ளாட்டான ஏரியாலேயே டீ விளைவிப்பாங்க, அதான் எப்படின்னு தெரில. பட் இங்கே வந்து காலநிலை வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. குட் மார்னிங் மக்களே, கண்ணா பின்னா டீலில் போயிட்டுருக்க வண்டி. நம்ம என்ன எதிர்பார்த்தோம், வண்டிக்கிட்டேருந்து நல்லா போய் சேர்த்துருவோம் அப்படின்னு தானே. இப்போ தான் ஜல்பாய்குரியே வருது, காலைல 6:20 வர வேண்டியது, 10 மணிக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து 3 மணி நேரத்துக்கு வேலை டீலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆக போவோம், என்ன நடந்தாலும் பரவாயில்லடா, எவ்வளோ அடித்தாலும் வாங்க ரெடிடா அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். விளாக் இதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணலாம் மக்கள். இது வரைக்கும் சத்தியமாக விளாக் பண்ணவே ஒரு ஐடியாவே வரமாட்டேங்குது. வண்டி இது வரைக்கும் நல்லா ஃப்ரீயாக தான் வந்துச்சு, இதுக்கப்புறம் தான் வந்து பயங்கர கூட்டம் ஏறி இருக்குது ஜல்பாய்குரில். சாப்பாடுலாம் கூட இப்போ தான் வாங்கணும், ரொட்டிலாம் அப்படியே சாப்பிட்டுட்டு பொறுமையாக பண்ணலாம் வாங்க. ஏதாவது வண்டி உங்களுக்கு ஓட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது, எங்கேருந்து 3 மணி நேரம் டிலே வந்துச்சுன்னு தெரியலங்க. நல்ல ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, மழை அதிகமாக பெஞ்சிருக்கா, ட்ராக் இருக்காது, ஸ்லோ ஓட்ட சொல்கிறேன்னு தெரில, இன்னும் தெரியல. உங்களுக்கு வந்து ரொட்டி வடை எல்லாம் வாங்கியிருக்கேன், சாப்பிட்லாம், தண்ணி கூட பிடிச்சாச்சு, ஸோ ஒன்றும் பெருசாக இருக்காது. பட் இவன் ரொம்ப லேட்டாக போனோன்னா நம்மளுக்கு அடுத்த சென்னை வண்டி ஏதாவது பிடிக்க பிரச்சனையாகிடும். ஏன்னா நம்மளுக்கு 11 மணிக்கு மேலே வண்டி கிடையாது, சென்னை வண்டியில் அன்ரிசர்வ்டு கிடையாது. அதனால நம்ம 11 மணிக்கு திருப்பதி வண்டி அந்த மாதிரியாவது வண்டி தான் பிடிக்கணும். பார்ப்போம் இப்படி தான் போகுது இன்றைக்கின்னு. இந்த சிலிகுரி பக்கம்லாம் இது தாங்க வந்து ஃபேமஸ்ஸு நம்ம ஊரில். மணி உங்களுக்கு வந்து 11:26 ஆகுதுங்க. உங்கள் வீட்டு டிலே, எங்கள் வீட்டு டிலே இல்லை, அம்புட்டு டிலேயில் வண்டி போயிட்டுரு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 20 நிமிஷம் டிலேயில் இப்போ நம்ம கிஷன்கட் வந்து சேர்ந்தாச்சு. நம்ம ஏற்கனவே முந்தானத்தி ஒரு வீடியோவில் தான் பார்த்துருப்போம் இதை பற்றி. கிஷன்கட்னா என்ன, உங்களுக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் அதுக்கப்புறம் வந்து பீகார் பார்டரில் இருக்க ஒரு ஸ்டேஷனுங்க. ஸ்டேஷன் வந்து பீகாரில் இருக்குது, ட்ராக்கு வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஷனு. இவன் வந்து 9:30 போனாதான் ஏதாவது வழி இருக்கும், இதுக்கு மேலே போனால் ரொம்ப கஷ்டமாக போயிடும். எதிர்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திப்ருகர் ராஜதானிங்க. ஆனால் இந்த திப்ருகர் ராஜதானியில் எனக்கு ஒரு சின்ன டவுட் என்ன தெரியுமா, ஏகப்பட்ட திப்ருகர் ராஜதானி இருக்குது. ஒன்று வந்து திப்ருகர் போகிறது, ஒன்று வந்து திப்ருகர் டவுன் போகிறது. அந்த திப்ருகர் டவுன் போகிறது வந்து 2 நாள் 1 நம்பர் வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க, 1 நாள் 1 நம்பர் வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க. மொத்தம் 3 ராஜதானி வந்து இந்த வீட்டில் ஓடுதுங்க. எதுக்கு இத்தனை விடுறாங்கன்னு தான் ஐடியாவே எனக்கு இல்லை, ஒரே பேர்லேயே விட வேண்டியதானே, எதுக்கு இத்தனை ராஜதானி விடுறாங்கன்னு தெரியல. ஏதோ விட்டுட்டு போட்டோம், ஆனால் ரொம்ப ஃபேமஸான ராஜதானிங்க இது, செம டிமாண்ட் இந்த வண்டிக்கான எப்பயுமே. ஆ கிளம்புவோம், ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் இன்ஜின் ரொம்ப நேரம் முன்னாடியே மாட்டியாச்சு, டீசல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு. ஏய் கொஞ்சம் டிலேவே குறடா. மக்களே என்னதான் வந்து இந்த மான்சூன் நம்ம குறை சொன்னோம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், அழகில் தாங்க ஆபத்தே இருக்குது. இதே மாதிரி இருந்தால் பரவாயில்ல, பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போனால் தான் பிரச்சனை. பாருங்களேன் எவ்வளோ நேரம் வேணால் இதை அப்படியே ரசிச்சுட்டே போயிட்டுருக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த மான்சூன் கிளைமேட். இந்த இடத்துல நார்த் ஈஸ்ட்டு லியலி வந்து செம ஒர்த்தான பிளேஸு, காரில் கீரில் போனால் நல்லா சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சோலோவாக போகிறது தான் பிரச்சனை. இப்போ தாங்க மக்களே நம்ம வந்து பார்சாயிலாம் தாண்டி போயிட்டுருக்கோம், பீகார் உள்ள போயிட்டுருக்கோம். அப்படியே கிளைமேட் மாறிடுச்சுங்க, இப்போ பாருங்களா வெளில எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா அனல் காற்று வர ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே போக 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 மால்டெல்லாம் தாண்டிட்டு அப்புறம் வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிடும். என்னடா இந்தியா இது, ஒரு பக்கம் என்னடானா வெள்ளமாக இருக்குது, ஒரு பக்கம் என்னடானா தண்ணியே இல்லாமல் இருக்குது. பாப்பா பாப்பா இது தாங்க இன்க்ரெடிபிள் இந்தியா, ஒரு பக்கம் ஒன்று ஒன்றுங்க. நீங்கள் எந்நேரமும் குளிர்லேயே இருக்கணும்னா ஒரு நேரத்துக்கு ஒரு இடம் அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கணும் இந்தியாவில். அப்படி இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஜாலியாக இருந்துக்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்க
சூடான இடத்துக்கு நோக்கி போவோம். ஒரு சின்ன தூக்கத்தை போலான்னு பார்த்தா ஹாஃப் அன் அவருக்குள்ள உங்களுக்கு கிளைமேட்டுக்கு அப்புடு மாறி போச்சுங்க. வந்துட்டாங்களே என் சிங்கம் வந்துட்டாங்களே என் தங்கம் வந்துட்டாங்களே. இவங்களுக்கு ஏன் தான் இப்படின்னு தெரியலங்க, ஒரு ஒரு குரூப்பா கிளம்பிடுறாங்க, ஒரே நேரத்துல எல்லாரும் டிராவல் பண்ண ஆசைப்படுறாங்க. 10 பேரா போனா என்னவான்னு தெரியல, பயங்கரமா பண்ணிடுறாங்க, அப்படியே அடல் அடிச்சிடுறாங்க. நல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதுல இருக்கிறதுல இப்பதான் வந்து ஒரு ஹீட்டியர் ஒரு பயங்கர சம்பவம் மட்டு போனாரு. கிட்டத்தட்ட 30 பேர் ஏறின கோச்சில் அதில் 5 பேர்கிட்ட தான் டிக்கெட் இருக்கு. கிட்டத்தட்ட 14 பேர்கிட்ட வந்து வெயிட் லிஸ்ட் டிக்கெட் இருக்கு. பாவீங்களா, இதுதான் உங்கள் கணக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மிச்சம் இருக்கவங்ககிட்ட டிக்கெட்டே கிடையாது. ஸோ அவங்க என்ன கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 கன்ஃபர்மேஷன் டிக்கெட் வச்சு அந்த 14 வெயிட் லிஸ்ட் டிக்கெட்டை கூட வராங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு மிச்சம் இருக்க 5 பேரை டாய்லெட்டில் அங்கே எங்கேன்னு ஒழிக்க வச்சு டிடிஆரே முதல்ல இங்கே வரமாட்டுறாரு. வந்தாலும் அது இவ்வளோ வேலையை கொடுத்து அப்படியே ஒரே கோச்சில் லாக் பண்ணிடுறாங்க. அப்புறம் மிச்ச கோச்சில் எங்கேருந்து ஆளுங்களை பார்க்குறது பயங்கரமா இருக்கு. இவங்க பண்ற டெக்னிக் ஒழுங்கா வந்து பிளான் பண்ணி அவங்களும் போனாலுமே இவ்வளவு பிரச்சனை இல்லை. கடை 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 கடைன்னு இவ்வளவு பேர் ஒரே வண்டியில ஏறினதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுது எல்லா இடத்துலயும். இப்படிதாங்க போயிட்டு இருக்கு. இப்போ நல்ல விஷயம் இப்போதுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து டிலேவை கொஞ்சம் கவர் பண்ணிட்டாங்க. இப்போதுக்கு வண்டி வெறும் 2.5 hours டிலேல தான் போயிட்டு இருக்கு. இப்போ மால்டா கிட்ட வந்ததுனால உங்களுக்கு வந்து மால்டா மாம்பழம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம் உங்களுக்கு மால்டா மாம்பழம் எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சம்சி அப்படின்னு ஸ்டேஷன் கிளம்புறோம். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் நம்மளுக்கு மால்டா தான். நல்லா ஸ்லாக் டைம்ல யூஸ் பண்ணி கவர் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி போயிருந்தா நம்ம 1 hour டிலேல போய் சேர்ந்துருவோம் ஷெல்டாக்கு. பார்ப்போம், அது மாதிரி போனால் நல்லா தான் இருக்கும். நம்ம வாயை வச்சாதான் வண்டி ஓடாது, இல்லைனா அவனே ஓடி ஒழுங்காக போய் சேர்த்துருவான். பாருங்கங்க அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏ ஏண்டா படுத்துறீங்க இப்படி, நல்லா தானடா போயிருந்தது இவ்வளோ நேரம். இந்த பீகாருக்குள்ளே வண்டி போனாலே பிரச்சனைங்க. நான் அவங்கள குறைன்னு சொல்லலை, பீகார் உத்தரப்பிரதேசத்துக்குள்ளே வண்டி போனாலே லைட்டாக பிரச்சனை ஆகுது. அது வரைக்கும் ஸ்மூத்தாக போகுது. மால்டா வந்தாச்சுங்க. சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3.5 hours டிலேவை 1.5 hours டிலேவாக ஆக்கிட்டான். திருக்கி விட்டாச்சு வண்டி, கண்டுபடாமல் இருந்தால் ஒழுங்காக இதே மாதிரி போய் சேர்ந்துடும். பார்ப்போம், அதே பிளாட்ஃபார்மில் ஒருவன் இதே ரிட்டையர்களும் நம்மளும் தாங்கணும். 2 நாள் முன்னாடி மறுபடியும் வந்தாச்சுங்க. மறுபடியும் வெயில் பிரதேசத்துக்கு வந்தாச்சு. சும்மா வெயில் பாட்டே கிளப்பிக்கிட்டு இருக்கு. இங்கே எப்படி இருக்குன்னா, போக போக கல்கட்டாலாம் கேட்கவே வேணாம், அதி பயங்கரமாக மாறிடும். இங்கே ஏதோ நல்ல டெக்னிக்காக இருக்குங்க. வெறும் ஏதோ புலோ மாதிரி ஒன்று பண்ணிட்டு அதில் சிக்கன் குழம்பு ஊற்றுனா அது பேர் சிக்கன் பிரியாணியா, முட்டை வச்சா முட்டை பிரியாணியா. நல்ல டெக்னிக்காக இருக்குல்ல. நம்ம வெஜ்ஜு மட்டும் வாங்கிட்டு கிளம்பிக்கிட்டோம். ஸ்மெல்லு கொஞ்சம் பரவாயில்ல இருக்குது, அதனால தான் வேணாம். இருக்கிறதுலேயே எங்கே கொஞ்சம் டீசெண்டாக இருக்க மாதிரி இருக்குது. மிச்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொரோனா குடுறமாக தான் இருக்குது. வண்டி க்ளீனிங்கு அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ்லாம் கொஞ்சம் நிப்பாட்டணும். அதனால் கொஞ்சம் 10 minutes ஆகும் நினைக்கிறேன் வண்டிங்க அதை எடுக்கிறதுக்கு. பொறுமையாக எடுக்கட்டும், நான் அவசரம் நமக்கு. இது பையன் போச்சு. அப்பா நல்லா தானடா போயிருந்தது இவ்வளோ நேரம். அவ்வளோதான், இந்த இடத்துல பூரா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம தானே வந்து போகணும்னு சொல்லிட்டு நான் ஆப்போசிட்டில் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அது ஒரு ஃபேமிலி, அது ஏதோ கத்திக்கிட்டு இருக்கு. இவங்க ஏதோ ஒன்று க்ளீனிங்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் வண்டி. தண்ணி ஃபில்லிங்லாம் போயிட்டுருக்குது. வண்டி மெயின்டெனன்ஸ் ஓகே, பட் வந்து வண்டி கோச்சு ரொம்ப 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 பழசுங்க. டாய்லெட்லாம் எதை தொட்டாலும் அப்படியே வந்து நம்ம இவன் விக்ரம் படத்தில் சொல்கிற மாதிரி தான், எதை தொட்டாலும் கீறது, எதை தொட்டாலும் இது வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க. 10 நிமிஷத்தில் பலபலன் ஆகிட்டாங்க எல்லாத்தையும். வெரி குட்பா மால்டா கிளீனிங் டீம், அப்ரிசியேஷன். ஒரு 1.5 hours வேர்வே தெரிய என்னன்னு தெரியாமல் இருந்தாங்க. மறுபடியும் வந்து ஹார்ட் ஜோனுக்கு போயாச்சு. இங்கேயா பரவாயில்ல, இன்னும் கீழே போக போக ஹெவி ஹார்ட் ஜோனாக போகும். இன்னும் 1.5 hours போராடி என்ன வேணாலும் பரவாயில்ல, நாத்தத்தில் சிக்கினாலும் பரவாயில்லங்கிறது அன்ரிசர்வ்டில் இறங்கலாம், களத்தில் இறங்கலாம் முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி நேராக 11 மணிக்கு ஹவுராவில் போயிட்டு ஹவுரா டு பாண்டிச்சேரி வண்டியில் மூக்கை புத்தி கவுத்து போய் உட்காந்து எப்படியா போய் சேர்ந்துடுறோம். எப்பயுமே இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு ஃபயர் வரும் பாருங்கள். என்னவாக இருந்தாலும் போயிட்டே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வரது எவ்வளோ ஸ்லோவானா வரலாம். 10 நாள் ஆச்சு நம்மளுக்கு அங்கே போய் சேர்கிறதுக்கு. வண்டி எடுத்தாச்சு. ஆக்சுவலாக இந்த ஆப்டு பாப்கார்ன் நல்லாவே இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வெங்காளி ஆண்டி வேறு ரொம்ப பண்ணிட்டு. சரி வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லாயிருக்கும் நம்புவோம், ஏன்னா பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. கமான் கமான். மேனேஜபிள், ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் ஓகே, நாட் டூ பேட், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஒரு ரிவர் பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. எவ்வளோ பெருசா எப்பா இந்த ஏரியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து கிலோமீட்டர் கணக்கில் வரும். இதே மாதிரி குவாஹாட்டிக்கு முன்னாடி பிரம்மபுத்திரா 2.2 kilometers ஒரு கிராசிங் இருந்துச்சு. இப்போ இந்த கிராசிங் பேர் வந்து ஃபராக்கா ஜாங்க. இது பேர் பாப்பா பாப்பா என்ன ஊத்து ஊத்துறா, வேற லெவலாக இருக்கு. பார்க்கும் போதே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை வந்தால் விசிட் பண்ணுங்க, வேற லெவலாக இருக்கு. இது வேற எந்த ரிவரும் கிடையாதுங்க, நம்மளோட கங்கா தான் இது. எவ்வளோ தூரம் ஓடி முடிச்சு கடைசியாக இந்த இடத்துக்கு வருவாங்க. இதுக்கப்புறத்துலேருந்து அப்படியே வந்து கங்கா பங்களாதேஷில் போய் கடலில் கடந்துரும். கங்கோத்திரியில் ஸ்டார்ட் ஆகி ரிஷிகேஷ், ஹரித்வார், காசின்னு சொல்லி இங்கே வெஸ்ட் பெங்கால் வந்து இதுக்கப்புறம் பங்களாதேஷ் உள்ள வேற போய் இவ்வளோ ஊருக்கும் தண்ணி கொடுத்துட்டு ஒன்று வேற கால்வாயிலாம் இந்த பக்கம் தண்ணி போகுது, அந்த பக்கம் தண்ணி போகுது. கங்கம்மா எவ்வளோ பெருசுரா கங்கா. ஜெய் கங்கா மாதாஜி. இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னால, நம்ம ஊரில் இருக்கிற வரைக்கும் தாங்க இந்த ரிவர் பேர் கங்கா. பங்களாதேஷ் உள்ள போனோடனே இந்த ரிவர் பேர் வந்து பத்மாவா. என்னையா ஒரு பேரையே நீங்கள் வச்சுக்கூடாதா, எதுக்கு மாத்திரீங்கன்னு தெரியல. தாக்காவுக்கு முன்னாடி கங்காவும் பிரம்மபுத்திரா, அதாவது அசாம்லேருந்து வர அந்த பெரிய நதியும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து பங்களாதேஷில் போயிட்டு கரையை கடக்குதுங்க. இதுதான் வந்து இந்த ரெண்டு நதியோட, அதாவது இந்தியாவோட ரெண்டு உயிர் நாடியோடான முடிவு நம்ம ஊரில் நடக்கலை, பங்களாதேஷில் தான் நடக்குது. ஏற மாத்தெல்லாம் வேணாம், கங்கானே வச்சுருக்கலாம் அங்கிட்டும். மணி 5:30 ஆகுதுங்க. வண்டி எங்கேயோ டைவெர்ட் பண்ணி விட்டாங்க போல இருக்குது, வேறு ஏதோ ரூட்டில் போயிட்டுருக்கு. சத்தியமாக எனக்கும் தெரில இது கரெக்ட் டைமில் போயிட்டுருக்கா லேட்டில் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. எதுலேயுமே செக் பண்ணே வழி இல்லை. கூகுள் மேப்பில் பார்த்தா இங்கேயே சுற்றி 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 வழிகாட்டு, டைரக்ட் ரூட்டும் இல்லை. பார்ப்போம் எத்தனை மணிக்கு போய் சேர்றோன்னு. மணி இப்போவே 5:30 ஆகுது, 7:30 8:00 போனால் நல்லாயிருக்கும். இன்றைக்கின்னு பார்த்தா ரூட் டைவர்ஸாக நடக்கணுமா? முடியலப்பா நம்மளால். இந்த ட்ரிப்பு என்னத்தில் ஆரம்பிச்சோன்னு தெரில, ரொம்ப இது பண்ணிடுச்சு. ஒழுங்கான ரூட்டில் போயிருந்தால் ஆன் டைமை கூட ரீச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. சூப்பராக 3.5 hours 1.5 hour டிலேக்கு எடுத்துகிட்டு வந்தான். ஏன் இப்படி திருப்பி விட்டாங்கன்னு தெரியல. இது என்ன ரூட்னும் தெரில, சிங்கிள் ட்ராக் தான் இங்கே இருக்குது, டபுளிங் ப்ராசஸ் வேறு போயிட்டுருக்கு. அதனாலேயே வண்டி வந்து அப்படியே அவரே மாட்டேங்க. இதே மாதிரி தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். வெயில் வேற பயங்கரம், சூடு வேற அப்படின்னு தான் இருக்குது. ஏங்க ஒரு செம ஆச்சரியமான விஷயம் பார்த்தேங்க. நம்ம காசியாபாத் ஷெட்டு மட்டும்தானே வேப்பை பார்த்துருக்கோம் தெரியும், பட் முத தடவை ஹவுரா ஷெட்டில் வேப்பை பார்த்தா அதுவும் ஒரு பேசஞ்சர் வண்டிக்கு மாட்டி வச்சுருக்காங்க வேப்பையை. ஏடா இது வேப்பைக்கு வந்த சோதனை அப்படின்னு தான் இருக்கு எனக்கு. இப்படி பண்ணுறீங்களேடா அம்பி, வேப்பையோட அருமை தெரியுமா? ஃப்ரண்ட்டில் வந்து பெரிய போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க மக்களே. அவன்கிட்ட சொன்னல இந்த மாதிரி வந்து ரூட் டைவர்ஷன் பண்ணிட்டாங்கன்னு, இன்ஃபர்மேஷனே கொடுக்காம ஏன் டைவர்ட் பண்ணிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாங்க ட்ரெயினை வந்து வழிமறிச்சு நிப்பாட்டாங்க. போயா சேரலாமேடா, வண்டி இங்கே நிற்கிது ஒரு மணி நேரமா. இது மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்க. இங்கே ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் சுத்தமாக சரி கிடையாது, ரொம்ப 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 ஒஸ்ட்டுனா பார்த்துக்கோங்க. இந்த ஈஸ்டர்ன் ரயில்வேஸு எதுவுமே இங்கே சரி கிடையாதுங்க. ட்ரெயினாக இருக்கட்டும், எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும், இன்னும் டிடிஆர் ஒரு தடவை கூட ரவுண்ட்ஸ் வரல. ஒரு ஆர்பிஎஃப் இல்லை ட்ரெயினில், ஒன்றுமே கிடையாது. இப்படி ஒரு இதை ஆப்ரேட் பண்ணுறது, ஆப்ரேட்டே பண்ணாமல் இருக்கலாம். ஒஸ்ட்டுங்க ஈஸ்டர்ன் ரயில்வேஸு. ஒரு மோசமான ஜேர்னி ஆல்மோஸ்ட் முடிய போகுதுங்க. கிட்டத்தட்ட 11 ஆக போகுது. நம்மளுக்கு அந்த பாண்டிச்சேரி வண்டி 11:30 ஹவுராலேருந்து இது சியல்டா போகும். தெரியல என்ன நடக்க போகுதுன்னு, சமகடுப்பாக இருக்கு. ஏதோ ஒன்று கண்டிப்பாக இந்த வண்டிலாம் சூஸ் பண்ணாதீங்க. ஒரு வேளை நீங்கள் கவுஹாட்டிலேருந்தோ இல்லைனா வந்து நார்த் ஈஸ்ட்லேருந்து கல்கட்டா வரணுன்னா சரைகாட்டை தவிர வர எந்த வண்டிலையும் வராதிங்க. சிலிகூர்லேருந்து வரணும்னா சரைகாட் இல்லைன்னா டார்ஜிலிங் மேல், இந்த ரெண்டு வண்டியை தவிர வேறு எந்த வண்டியுமே சூஸ் பண்ணாதீங்க. இந்த ரூட்டில் எதுவுமே நல்லதில்லை, எல்லாமே ஒஸ்ட்டு. சரியா இருந்து வீடியோ பண்ணிக்கிறேன். பாய் மகளே பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். எனக்கு போதுங்க அது இந்த பாண்டிச்சேரி வண்டியை விட்டு வேறு ஆப்ஷனே இல்லை போகிறதுக்கு, வேறு ஒரு மாதிரி தான் இருக்குது. பாய்.